யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்கு சிறப்பு சலுகையாக YT20 என்ற கூப்பன் கோடினை பயன்படுத்தி சன்னெக் சந்தா தொகையில் 20% தள்ளுபடி பெறுங்கள். உடனே சன்னெக் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். விடிய காலையில அந்த பொம்மைக்குள்ள இருந்து ஒரு பேய் பொண்ணு அலறத பாத்தாங்க. நிஜமாவா? அது மட்டும் இல்ல, என் அக்கா செத்தப்ப அந்த பொம்மை ஹாஸ்பிடல்ல தான் இருந்தது. இது சம்பந்தமா நான் ரஞ்சிதாவுக்கு அனஸ்தீஷிய கொடுத்த டாக்டர் விசாரிக்கலான்னு போனேன். ஆனா நான் போறதுக்குள்ள அவங்க மர்மமான முறையில ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. நடந்த எல்லாத்துக்கும் அந்த ஓமன பொம்மை தான் காரணமா இருக்குமோனு எனக்கு தோணுது. இருக்காது தர்ஷினி, உன்னுடைய பயம் உணர்ச்சியால எல்லா சம்பவங்களுக்கும் அந்த பொம்மை தான் காரணம்னு உன்னுடைய மனசு கற்பனையா நினைச்சு கலவரப்படுது. இல்ல அரவிந்த், அந்த பொம்மை என் பாட்டிய கொல்ல பாத்துச்சு. ஃபேன் வர கலண்டு என் பாட்டி மேல விழ பாத்துச்சு. அந்த நேரம் மட்டும் நான் அங்க போகாம இருந்திருந்தா என் பாட்டி உயிரே போயிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொம்மை தான் நீ நினைக்கிறியா? ஆமா, அமிர்தா அந்த பொம்மைய கீழே வைக்க மாட்டான். கொல்ல பிரியும் அமிர்தாவ அந்த தீய சக்தி ஏதாவது பண்ணிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சிம்பிள், அமிர்தாவுக்கு தெரியாம அந்த பொம்மைய டிஸ்போஸ் பண்ணிடு, பிரச்சனை முடிஞ்சிடும். யோசிக்காத தர்ஷினி, உடனே அதை செய். ஸ்வேதா போட்டோ எடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க. சுவாமி, இவன் தான் சூரிய குண்ட அரசன் விக்ரமம் போல இருக்கு. இவனை தான் நான் பள்ளை மலையில பார்த்தேன். அப்ப மயங்கி கிடந்தான். இவனுக்கு உதவும் போதுதான் சில உருவங்கள் என்ன பயமுறுத்துச்சு. ஒரு கட்டத்துல என்னால சமாளிக்க முடியல சுவாமி, அதான் ஓடி போயிட்டேன். எத்தனை கவசங்களையும் அதீத மந்திரங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்க, பேய சமாளிக்க முடியல, ஓடிட்டேன்னு சொல்றீங்க. சரி சரி, ஸ்வேதாவுக்கு போன் போடு. ஹலோ சுவாமி, பேசணுமா? ஸ்வேதா, அவங்கள கோட்டை விட்டுடாத. எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும். அவங்கள நம்ம ஆசிரமத்துக்கு அழைச்சிக்கிட்டு வா. கவலைப்படாதீங்க சுவாமி, இனிமே நான் அவங்கள விட மாட்டேன். அவங்க ரெண்டு பேரையும் உங்ககிட்ட சேர்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு. தர்ஷினி அவங்க மாமா ரெண்டாவது கல்யாணம் செஞ்சுக்க பாக்குறாரு. அத தடுக்க அவங்க அண்ணனை இங்க வர சொல்லிட்டேன். அரவிந்தோ தர்ஷினியோ காதலிக்கிற விஷயத்த அவர் கண் எதிரில பாத்துருவாரு. அப்புறம் அவங்களுக்கு அவரே கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. நல்லது, அப்படியே செய். அப்புறம் பக்தி சாராவுக்கு அனுப்பின போட்டோக்களை உன் போன்ல இருந்து அழிச்சிரு. விஷயம் வெளியே போக கூடாது. சரிங்க சுவாமி. ஓ
போற்றிவோம், அப்பா போற்றிவோம், அரணே போற்றிவோம், அரசே போற்றிவோம், அமுதே போற்றிவோம், அழகே போற்றிவோம், அத்தா போற்றிவோம், அற்புதா போற்றி போற்றி. இந்த எபிசோடை உங்கள் சன் நெக்ஸ்டில் எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழுங்கள். இப்போதே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.